நம்ம விஷால் மற்றும் எஸ்ஜே சூர்யா இவங்களுடைய நடிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் மார்க் ஆண்டனி படம் உருவாக்கிறது. மார்க் ஆண்டனி படத்துக்கான ட்ரெய்லர் வெளியாகி இருக்கு. இதில் இருக்கக்கூடிய ஒரு சில ஹெட் அண்ட் டீடெயில்ஸ் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு விசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மார்க் ஆண்டனி படத்துடைய ட்ரெய்லரில் ஆரம்பத்திலேயே பார்த்தா அப்படின்னா கைதி படத்தில் நடிச்சிருந்த கார்த்தி பார்த்தா அப்படின்னா ரோலெக்ஸாக மாறினா எப்படி இருக்கும் அப்படின்றத யூகிச்சு பார்த்தா அப்படின்னா கிராஃபிக்ஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ ரோலெக்ஸாகவே பார்த்தா அப்படின்னா கார்த்தி மாறி உட்காந்துருக்காரு. கிட்டத்தட்ட பார்க்கும்போது சூர்யா சாயலில் கார்த்தி இருக்காரு. என்னப்பா சொல்கிறேன் ரெக்கார்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. ரோலெக்ஸ் வரும்போது கையில் ஒரு டேப்பர் கார்டை வச்சிருப்பாரு இல்லையா, அதே ஒரு டேப்பர் கார்டை பக்கத்தில் ஒருத்தர் வச்சு ரெக்கார்ட் பண்ணுறது போலவும் ரோலெக்ஸ் கத்தி இருக்கும் இல்லையா அதே மாதிரி ஒருத்தர் பார்த்தா அப்படின்னா அந்த கத்தியை வச்சுட்டு நிற்கிறது போலவே பார்த்தா அப்படின்னா டிசைன் பண்ணி கார்த்தியவே வாய்ஸ் ஓவர் கொடுக்க விட்டுருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, என்னப்பா இந்த அளவு பண்ணுறீங்களேப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ட்ரெய்லரில் பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஜே சூர்யா விஷால் இவங்க ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட நான்கு விதமான கெட்டப்ஸில், அதாவது அப்பாக்களாக இருக்காங்க இல்லையா எஸ்ஜே சூர்யா விஷால் இவங்க ரெண்டு பேர் மட்டுமே நான்கு விதமான கெட்டப்ஸில் இருக்கிறது போல காட்டியிருக்காங்க. இது தவிர பார்த்தோம் அப்படின்னா மகன்களாக இருக்கக்கூடிய எஸ்ஜே சூர்யா விஷால் இவங்களுக்கான கெட்டப்ஸ் ஒரு பக்கம் இருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா டைம் ட்ராவல் அப்படின்றனால எந்த சிச்சுவேஷன்ல இது வரப்போகுது அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருக்கு. ட்ரெய்லர்ல பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே ஓவரா பார்த்தோம் அப்படின்னா எத்தனை கெட்டப்ஸ்ரா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. படம் பார்த்தோம் அப்படின்னா கிளியரா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் எங்கேஜில் இருக்கிறது போல காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா இங்கேஜ்லேயே கொஞ்சம் மிடில் ஏஜில் இருக்கிறது போல காட்டியிருப்பாங்க. அடுத்து அதை தாண்டி இன்னொரு இடத்துல, அதாவது ஏஜ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது போல காட்டியிருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தா அப்படின்னா அந்த ஒயிட் ஹேர் வச்சுக்கிட்டு விஷால் பார்த்தா அப்படின்னா அந்த மொட்டை அடிச்சுட்டு அந்த ஒயிட் ஹேரில் வரது போல எல்லாமே காட்டியிருப்பாங்க. இது பார்த்தா அப்படின்னா அந்த ஓல்டு ஏஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ட்ரெய்லரை பார்த்தோன்னே எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெய்லராக அமைச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லை சில்லறையை செதற விட்டது பார்த்தோம் அப்படின்னா சில்க்கு அப்படின்னு தான் சொல்லணும். யாருமே எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலை சில்க்கு இந்த படத்தில் இருப்பாங்க அப்படின்னு. சில்க்கு மாதிரி ஒருத்தவங்களை கூட்டி வந்து ஏஐ மூலமாக பார்த்தா அப்படின்னா ஃபேஸ் மட்டுமே கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்பா விஷால் அவருடைய பேர் பார்த்தோம் அப்படின்னா ஆண்டனி, பையன் விஷால் அவருடைய பேர் பார்த்தோம் அப்படின்னா மார்க். அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா பையன் விஷால் ஒரு ஷாட்டில் சொல்லும்போது எங்கள் அப்பா ஆண்டனியை இந்த மார்க் தான் கொல்லணும் அப்படின்னு கூட சொல்லியிருப்பாரு. ஸோ ஏன் இவரை கொல்றாரு அப்படின்னா ஒரு சீனில் பார்த்தோம் அப்படின்னா விஷால் ஒரு லேடியை குத்தி கொல்றது போல இருக்கும். அது பார்த்தோம் அப்படின்னா விஷால் அவருடைய மகன் இந்த மார்க் அவருடைய அம்மாவாக இருக்கலாம். ஸோ அம்மாவை கொண்டனால அப்பாவை பழி வாங்கிறது கூட பார்த்தா அப்படின்னா இவர் ஆண்டனியை கொல்ல பார்த்தா அப்படின்னா முடிவு எடுத்து வந்திருந்திருக்கலாம். எஸ்ஜே சூர்யா அவருடைய பேர் பார்த்தோம் அப்படின்னா ஜாக்கி அப்படின்னு இருக்கும். அவருடைய வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஜாக்கி பேட்டை அப்படின்ற மாதிரி கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 1975 அப்படின்ற மாதிரி அந்த வீடு கட்டின வருஷத்தையும் குறிச்சிருப்பாங்க. ஸோ ஜாக்கி அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஜே சூர்யா அவருடைய பேர் தான். அதாவது எங்கேஜில் இருக்கக்கூடிய விஷால் மார்க் அவர் பார்த்தா அப்படின்னா ஒரு காரேஜ் ஒன்று வச்சுருப்பாரு. அந்த காரேஜில் பார்த்தோம் அப்படின்னா எங்கேஜ் எஸ்ஜே சூர்யா உட்காந்துருக்கிறது போலவும் காட்டியிருப்பாங்க. இது ஒரு டைம் ட்ராவல் படம் அப்படின்றதுனால இந்த படம் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்றத ட்ரெய்லரை வச்சு ரொம்பவே ஆணித்தனமாக நிச்சயம் சொல்லவே முடியாது, அது படம் பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி இந்த படத்தில் இவங்க யூஸ் பண்ணக்கூடிய இந்த டைம் ட்ராவல் செய்யக்கூடிய இந்த ஃபோனை இயக்குனர் செல்வராகவன் தான் கண்டுபிடிக்கிறாரு. அவர் இந்த கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே அந்த கர்லிங் ஹேரில் அந்த முடி எல்லாமே சுருண்டு இருக்கும். அந்த முடி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது போல இருக்கும். அவர் இந்த டைம் ட்ராவல் இந்த ஃபோனை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி உட்காந்து அதில் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார். அந்த டைம் ட்ராவல் ஃபோன் சக்ஸஸ் ஆன பின்னாடி அவருடைய அந்த ஹேர் ஸ்டைல் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ரொம்பவே லென்த்தாக இருக்கிறது போல காட்டியிருப்பாங்க. ஸோ அவ்வளவு காலம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோன் தயாரிக்கிறதுக்கு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் எடுத்துக்கிட்டார் அப்படின்ற ஒரு காலத்தை நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி அவரை சுற்றி பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட கிளாக்ஸ் அந்த பழைய ஃபோன்ஸ் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே இவர் யூஸ் பண்ணி தான் இந்த டைம் ட்ராவல் ஃபோனை கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். டைம் ட்ராவல் ஃபோன் அப்படின்றதே புது வார்த்தையாக தான் நமக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை எஸ்ஜே சூர்யா சொல்லும்போது கூட என்னதுடா டைம் ட்ராவலில் ஃபோனா புது விஷயமா இருக்கேடா அப்படின்னு சொல்லுவார். நம்மளுக்கு தான் புதுசாக இருக்குது. அது மட்டும் இல்லை இந்த ஃபோன் கண்டுபிடிக்கிறது செல்வராகவன், இவருடைய பேர் பார்த்தா அப்படின்னா சிரஞ்சீவி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சிரஞ்சீவி ஃபோன் அப்படின்ற மாதிரி கூட ஃபோனுக்கு நேம் சூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ரொம்பவே ஃபன்னாக தான் இருந்துச்சு. இந்த டைம் ட்ராவல் ஃபோனை கண்டுபிடிச்சது பார்த்தா அப்படின்னா செல்வராகவன், அதாவது சிரஞ்சீவி. சிரஞ்சீவிட்டேருந்து பார்த்தா அப்படின்னா விஷால் மகன் மார்க் பார்த்தா அப்படின்னா அவர் ஆட்டையை போட்டு போயிருப்பார். அவர் ஆட்டையை போட்டு போய் தான் பார்த்தா அப்படின்னா எஸ்ஜே சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி டைம் ட்ராவல் மூலமாக அப்பா நான் உங்கள் மயம் பேசுகிறேன் அப்படின்னு கூட பேசுவார். நீ யாருடா அப்படின்ற மாதிரி கூட எஸ்ஜே சூர்யா கேட்பார். அதே போல தான் பார்த்தா அப்படின்னா கடைசியாக என் ஃபோனை கொடுறான் அப்படின்ற மாதிரி செல்வராகவன் பார்த்தா அப்படின்னா மார்க்கிட்ட வந்து திரும்பவும் கேட்கறது போல இருக்கும்.
அதே மாதிரி தான் மார்க் பார்த்தோம் அப்படின்னா ஒரு காரேஜ் வச்சுருப்பாரு. அந்த காரேஜில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த டைம் ட்ராவல் ஃபோனை பார்த்தோம் அப்படின்னா அவர் ஆப்ரேட் பண்ணி பார்க்கறது போல இருக்கும். இந்த டைம் ட்ராவல் ஃபோனை ஆப்ரேட் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் இதை ஆப்ரேட் பண்ணுறது போல காட்டியிருப்பாங்க. செல்வராகவன், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நினல்கள் ரவி, விஷால், அதுக்கப்புறம் கிங் கிஸ்லி, இவங்க எல்லாருமே ஆப்ரேட் பண்ணும்போதுவே பார்த்தா அப்படின்னா அந்த இயரில் பார்த்தா அப்படின்னா அந்த பறக்கிறது போலவே கட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும் போல தான் அந்த ஒரு ஷாக் போல ஒரு வைப்ரேஷன் ஆகி கிங் கிஸ்லி அவருடைய அந்த முடி எல்லாமே பார்த்தா அப்படின்னா நட்டமாக நிற்கிறது போல கட்டியிருப்பாங்க. இதனுடைய எஃபெக்டாக கூட இருக்கலாம். அதே மாதிரி செல்வராகவன் இந்த ஒரு டைம் ட்ராவல் ஃபோனை கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தா அப்படின்னா ஏகப்பட்ட யோசனை பண்ணியிருப்பார். அது பின்னாடி பார்த்தா அப்படின்னா ஏகப்பட்ட கிளாக்ஸ் எல்லாமே இருக்கும், ஃபோன்ஸ் எல்லாமே இருக்கும். இவர் பார்த்தோம் அப்படின்னா இந்த டைம் ட்ராவல் கண்டுபிடிக்கிறதுக்கான இந்த ஃபார்முலாவை பார்த்தோம் அப்படின்னா தமிழில் நோட் பண்ணி வைக்கிறது போல இருக்கும் டைரியில். ஸோ இது எல்லாமே பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த ட்ரெய்லரை பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டாக பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே கூஸ்பம் மூமெண்ட்டாக கிரியேட் பண்ணது அந்த பஞ்சு மிட்டாய் சாங் தான். ஆக்சுவலாக இந்த சாங்கை பார்த்தோம் அப்படின்னா இவங்க பேக்ரவுண்ட் மியூசிக்காக யூஸ் பண்ணலை. இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஸ்பீக்கர் ஒன்று இருக்கும், அந்த ஸ்பீக்கரில் இருந்தால் பார்த்தோம் அப்படின்னா இந்த படம் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 90s காலகட்டத்தில் நடக்குது, 1947. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸாக மாறிக்கிட்டே இருக்கு. இது டைம் ட்ராவல் அப்படின்றதுனால கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 90s தான் நடக்குது. ஆனால் எந்த காலகட்டத்தில் அப்படின்னு பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது. ஸோ அந்த காலம் பார்த்தோம் அப்படின்னா அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்குது, ட்ரெய்லரில் பல இடங்களில் பார்க்க முடிஞ்சு. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இவங்க துப்பாக்கியை வச்சு சுடுவாங்க. அப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்கே முன்னாடி ஒரு பெரிய ஸ்பீக்கர் இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்பீக்கர்லேருந்து இந்த பாட்டு பாடுறது போல கனெக்ட் பண்ணலாம். ஸோ கிளைமேக்ஸ்லேயே இருக்கலாம். இந்த ஒரு சாங் பார்த்தோம் அப்படின்னா பாடிட்டு இருக்கும், பக்கத்தில் பார்த்தா அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கலவரமே நடந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ஃபைட் சீனே பார்த்தா அப்படின்னா செம ஃபன்னாகவே இருக்கும் போல இருக்கு. அதை படத்தில் பார்க்கும்போது தான் அதை உணர முடியும், என்ஜாய் பண்ண முடியும். இந்த படத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரெய்லரில் காட்டும் போதே 1975 அப்படின்றத பல இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த டபுள் டக்கர் பஸ் பார்த்தோம் அப்படின்னா காட்டியிருப்பாங்க. இந்த பஸ்ஸில் கூட தமிழ்நாடு அரசு அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கதை பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் நடக்குது அப்படின்றது கன்ஃபார்ம். இதே பஸ்ஸில் தான் பார்த்தோம் அப்படின்னா சில்க் சுமிதா அவங்கள பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஜே சூர்யா மீட் பண்ணி அந்த கையில் முத்தம் கொடுக்கறது போல காட்டியிருப்பாங்க. இந்த பஸ்ஸில் போகிற ஷார்ட்டில் தான் சில்க் சுமிதா அவங்கள காட்டுவாங்க இல்லையா. அப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாங் இருக்கும், அடியே மனம் நில்லுனா நிற்காதடி. ஸோ அந்த சாங்கில் சில்க் சுமிதா அந்த நெத்தியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு விதமான டிசைன்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கெட்டப்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சில்க் சுமிதா இந்த பஸ்ஸில் உட்காந்துருக்கிறது போல காட்டியிருப்பாங்க. அந்த சாங் முடிச்சுட்டு இவங்க பஸ்ஸில் போகிறாங்க அப்படின்றது கூட கனெக்ட் பண்ணலாம், ஏன்னா இது டைம் ட்ராவல் தானே, என்ன வேண்டாலும் பண்ணிக்கலாமே. ஒரு சீனில் பார்த்தோம் அப்படின்னா விஷால் சண்டை போடும்போது அவருடைய கையில் பார்த்தோம் அப்படின்னா குளுக்கோஸ் பாட்டில் கட்டி வச்சுருக்கிறது போல இருக்கும். அதோட பார்த்தோம் அப்படின்னா அவர் ஃபைட் பண்ணுவார். அதே மாதிரி இதுக்கு முன்னாடியே பார்த்தா அப்படின்னா ஒரு ஃப்ரேமில் அவரை காட்டும்போது அவருக்கு பார்த்தா அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க, அவருக்கு குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்கிறது போலவும் காட்டியிருப்பாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலேருந்து டைரெக்டாக வந்து பார்த்தா அப்படின்னா இங்கே ஃபைட் பண்ணுறது போலவும் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இவங்க பார்த்தா அப்படின்னா விஷால் அவருடைய ஒய்ஃபாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கோயிலில் இந்த ஒரு ஃபைட் சீன் நடக்கும் இல்லையா, இந்த ஃபைட் சீன் நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தா அப்படின்னா இந்த லேடி இவங்களுடைய கழுத்தில் பார்த்தா அப்படின்னா ஒருத்தங்க கத்தி வச்சு நிற்கிறது போல இருக்கும். இங்கே தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா விஷால் ஃபைட் பண்ணுறது போலவும் காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு லேடி அவங்களுக்காண்டி தான் வந்து ஃபைட் பண்ணுவார். இவங்க பார்த்தா அப்படின்னா இவருடைய ஒய்ஃபாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த ட்ரெய்லரில் பார்த்தா அப்படின்னா ஆண்டனி இறந்து 20 ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டனி இன்னும் இறக்கலடா, உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிற விதமாக தான் பார்த்தோம் அப்படின்னா விஷால் அந்த மொட்டை அடிச்சுட்டு அந்த மொட்டை தலை பின்னாடி மார்க் ஆண்டனி அப்படின்னு அந்த கழுகு சிம்பிள் எல்லாமே குத்திட்டு இறங்குறது போல இருக்கும். ஸோ இதை பார்க்கும்போது தாறுமாறாக இருந்துச்சு. இது பார்த்தோம் அப்படின்னா விஷாலுடைய ரொம்பவே ஓல்ட் ஏஜ் கெட்டப், ரொம்பவே ஓல்டான கெட்டப். அதே மாதிரி தான் எஸ்ஜே சூர்யாவை அவரை காட்டுவாங்க, முடி எல்லாமே ரொம்பவே ஒயிட்டாக இருக்கிறது போல இருக்கும். அவர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஷாட்டில் தீப்பெட்டியை பொறுத்துறது போல காட்டியிருப்பாங்க. அப்போ பார்த்தோம் அப்படின்னா அவருடைய 5 இருக்கும். திரும்ப இதனுடைய கண்டினியூஷன் ஷாட்டில் காட்டும் போது பார்த்தோம் அப்படின்னா துப்பாக்கி எடுத்து நீட்டுவார். அப்போ அவருடைய ஒரு விரல், அதாவது துப்பாக்கி அந்த ஒரு கிக்கரை அழுத்துவோம் இல்லையா, அந்த விரல் மட்டும் இருக்காது, பாதியாக கட்டாக இருக்கிறது போல காட்டியிருப்பாங்க. அதனால தான் அவர் சொல்லுவார், என்னடா மேஜிக் எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருப்பார். ஸோ இது என்ன மேஜிக் அப்படின்றது படத்தில் பார்த்தா தான் புரியும், தெரியும். அதே மாதிரி இந்த டைம் ட்ராவல் ஃபோனை பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்துல ஆக்டிவேட் பண்ணலை, கிட்டத்தட்ட பார்த்தா அப்படின்னா 2-3 இடங்களில் அந்த டைம் ட்ராவல் ஃபோனை ஆக்டிவேட் பண்ணுறது போல காட்டியிருக்காங்க. இந்த டைம் ட்ராவல் ஃபோனை பார்த்தா அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா அது கூட ஆக்டிவேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்
கூட கனெக்ட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதை ட்ரெய்லரில் பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும் அப்படின்றத ஆணித்தனமாக, அதாவது டைம் ட்ராவல் படங்களை பொறுத்த வரைக்கும் நம்மளால் சொல்லவே முடியாது. அது எப்படி வேண்டாலும் மாறும். அதே போல தான் இங்கேயும் காட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1975 காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே ஒரே டைமில் பார்த்தோம் அப்படின்னா ஃபோனை எடுத்து பேசுறது போலவே காட்டியிருப்பாங்க. இது ஒரு டைம் ட்ராவல் ஷாட் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஆனால் இந்த ஃபோனை, இந்த டைம் ட்ராவல் ஃபோனை ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு இடங்களில் ஆக்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னா இதோடைய மெயின் சர்வர் ஒரு இடத்துல இருக்கும், அதை யார் ஆப்ரேட் பண்ணுறா அப்படின்றது நிச்சயம் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். அதே போல் விஷால், அதாவது எங்கேஜ் விஷால், மகன் விஷால் பார்த்தோம் அப்படின்னா ஒரு காரேஜ் வச்சுருப்பார் இல்லையா. அந்த காரேஜில் பார்த்தோம் அப்படின்னா நடிகர் அஜித் அவருடைய ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்தோம் அப்படின்னா காட்டியிருப்பாங்க. இந்த படத்துடைய இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித் அவருடைய மிகப்பெரிய ஒரு ஃபேன், அதனால கூட யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அதே மாதிரி இந்த படத்தில் சுனில் இருக்கார், அவர் பார்த்தோம் அப்படின்னா மகன் விஷால் அவர் கூடையும் வரது போல காட்டியிருக்காங்க. சில இடங்களில் வராரு, அவருக்கும் பார்த்தோம் அப்படின்னா டபுள் கேரக்டராக வரது போல காட்டியிருக்காங்க. ஸோ பெருசாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே அதிகமாக முக்கியத்துவம் வாய்ந்த கேரக்டரில் இவர் பண்ணியிருக்க மாட்டார் போல. ஸோ பெருசாக இவருக்கான அந்த ஒரு எஃபெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஷாட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட துப்பாக்கிகளை பார்க்க முடியும். அந்த துப்பாக்கிகளுக்கு இடையில பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் உட்காந்துருப்பாரு, அது பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஜே சூர்யாவா இருக்க வாய்ப்பு இருக்கு. அது ஏன் அப்படின்னா இங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு செலிப்ரேஷன் போல ஒன்று நடந்துட்டு இருக்கும். அந்த செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஜே சூர்யா ஒரு சேர்ல உட்காந்துருப்பாரு. அவருடைய சேர் பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா துப்பாக்கிகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ரவுண்ட் ஷேப்பில் பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறது போல காட்டியிருப்பாங்க. இவ்வளவு துப்பாக்கிகள் வச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் ஒரு கேங்ஸ்டார் அப்படின்றத அவரே சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இது எஸ்ஜே சூர்யாவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. விஷால் சில்வராகவன் சொல்லுவார், அப்போ சில்வராகவன் சொல்லுவார் காலமும் நேரமும் மாறும்போது திரும்ப நான் உயிரோடு வருவேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ டைம் ட்ராவல் பற்றின விஷயங்கள் இவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கலாம், அதனால் கூட இவர் இந்த ஒரு டைலாக்கை யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இது டைம் ட்ராவல் படம், குறிப்பாக இந்த படம் 90s காலகட்டத்தில் நடக்குது அப்படின்னு தாங்க எடுத்துக்கிற முடியும். இவங்க சொன்னது போல குறிப்பாக 1947 அப்படின்ற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த இயரில் தான் படம் முழுக்க நடக்குது அப்படின்றத நிச்சயம் சொல்ல முடியாது. கேப்டன் விஜயகாந்த் நடிச்சிருந்த ஆனந்த்ராஜ், அதுக்கப்புறம் சேதுபதி, ஐபிஎஸ் இந்த படங்கள் எல்லாமே 1994 வந்துச்சு. அந்த படத்துக்கான போஸ்டர்ஸ் எல்லாமே பார்க்க முடியுது. ஸோ இந்த படம் 90s காலகட்டம் அப்படின்றத மட்டும்தான் சொல்ல முடியும். ஸோ இது எல்லாமே நம்ம கண்டுபிடிச்ச டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மொத்தத்தில் எங்கேயுமே போர் அடிக்காம ஃபன்னாகவும் ரொம்பவே ஆக்ஷனாகவும் அதே போல் செம்ம என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ட்ரெய்லரை படத்தையும் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான ட்ரெய்லர். படமும் இதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக விஷாலுக்கு மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக இந்த படம் நிச்சயம் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் கூட பண்ணாமல் போகிற அந்த ஒரு மனசு இருக்குது பார்த்தீங்களா சார், அதான் சார் கடவுள், வேற என்ன.